செம்ம பசியில வயிறு கபகப நெறிஞ்சு எங்கேயாவது நல்ல ரெஸ்டாரண்ட்க்கு சாப்பிட போகணும்னு தேடி நாங்கள் வந்த இடம் தான் வெள்ளச்சேரியில் இருக்க நாக் அவுட் ருசி. எக்ஸ்டீரியர்லாம் நல்லா பழைய வீடு மாதிரி இருக்குது. ரெஸ்டாரண்ட்குள்ளே என்ட்ரானா நல்லா மாடர்னாகவும் இருந்துச்சு. அங்கேயே குட்டி குட்டி வீடு செட்டப்பில் அரேஞ்ச்மெண்ட்ஸும் இருந்துச்சு. இங்கே உட்காரலாமான்னு கேட்டு நாங்கள் அங்கே போய் உட்காந்துட்டோம். ஸ்கூல் டைமில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சாப்பிட்ற அந்த ஃபீலிங் வந்துச்சு. மெனுவை நல்லா புரட்டி பார்த்துட்டு பிரியாணி ஒரு புல்லு, காடை ஒரு புல்லு, கவுதாரி ஒரு புல்லு, கொக்கு ஒரு புல்லு, கோழி ஒரு புல்லு, நண்டு ஒரு புல்லு, நத்த ஒரு புல்லு இதெல்லாம் சொல்லணும்னு ஆசை தான். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்ல என்ன ஸ்பெஷல்னு கேட்டு அதை ஆர்டர் பண்ணோம். பரோட்டா பேக்கேஜிங்கை பார்த்தீங்களா, செமையா இருந்துச்சு. அந்த ஓலை டப்பா அப்படியே வீட்டுக்கு போகிற போய் எடுத்துகிட்டு போயிட்டோம். இது கூடவே சூப்பராக என்ட்ரி கொடுக்குது பாருங்க, அதுதான் ராயலசீம கோழி ஃப்ரையா. பொட்டலம் பரோட்டா தான் எங்களோட பர்சனல் ஃபேவரட்டு, செம்ம டேஸ்டா இருந்துச்சு. அடுத்து அந்த சட்டிச்சோறு இருக்கே, நல்லா பெப்பர் தூக்கலா செம்ம காரமா இருந்துச்சு. நூல் பரோட்டா கூட ஃபர்ஸ்ட் டைம் இங்கே தான் நான் டேஸ்ட் பண்ணேன். ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஸ்பெஷல் நவாப் ரோஸ் மில்க் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. மொத்தமாக எங்கள் 5 பேருக்கு 1500 தான் பில் ஆச்சு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் இப்படி நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணி நல்லா சாப்பிட்ட ஃபீலிங்கோட கிளம்பிட்டோம். ஓமர் ஓமர் அங்கிள், கமான் கமான் அங்கிள்.